சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கிறது, சஷ்டி முடிகிற அன்னைக்கு மட்டும் நம்ம இருக்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வந்து நிறைய பேர் இப்போ சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க வேண்டின விஷயத்துக்காக வந்து கடவுளை முருகர் பெருமானை நம்பி வேண்டி அதுக்கான பலாபலன்கள் வேணும் அப்படின்றதுக்காக இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து முருகன் பிடிக்கும், எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம், அதுக்காக நாங்கள் விரதம் இருக்கோம் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது விஷயத்த நினச்சிட்டு அதை முழு மனசோட கடவுள்கிட்ட வேண்ட வேண்ட அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஓகேங்க, இப்போ நான் வந்து ஆறு நாள் என்னால் இருக்க முடியல சில சூழ்நிலைகள்னால், இப்போ கடைசி நாள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் காலையில் வந்து சாப்பிடாம மூணு வேளையும் சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை உங்களோட உடல்நிலை வந்து சரியில்லை என்னால் வந்து மூணு நேரமும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பால் பழம் குடிச்சிட்டும் இருக்கலாம். நீங்கள் உடலை வறுத்து இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ கடவுள் வந்து உடலை வறுத்து இருங்க அப்படின்னு எந்த கடவுளும் சொன்னது கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அதுக்கு ஏத்தாப்பில் உங்களுக்கு ஏத்தாப்பில் செய்யுங்க. இப்போ நான் வறுத்து இருந்து மூணு வேலையை என்னால் சாப்பிடாமல் இருந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு அதில் வந்து கரெக்டாக செஞ்சாலே போதும். இப்போ விரதம் இருந்துட்டு நம்ம தப்பான எண்ணத்தோடையும் தப்பான கண்ணோட்டத்தோடையும் நம்ம இருக்கக்கூடாது. முழு மனசோட நம்ம வந்து கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம. ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் பால் பழம் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம், தண்ணி குடிச்சிட்டும் இருக்கலாம், ஜூஸ் மட்டும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ சரி, ஈவினிங் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சு ஸோ அந்த விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து நீங்கள் பால் பழம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை படையல் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து சாப்பாடு படையல் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம். இதெல்லாம் வந்து எளிமையாக நம்ம வீட்டில் யார் வேணாலும் கடைபிடிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு ஏழு வெத்தலை தீபம் அந்த மாதிரி போட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களோட வந்து சௌரியத்துக்கு ஏத்தாப்பில் பண்ணுங்கள். கடவுள் எனக்கு இது தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு எந்த கடவுளும் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எது பண்ணாலும் முழு மனசோட செஞ்சால் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.